ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த குவாரண்டைனால் படங்களை எல்லாமே மறந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் சீரியல் ரொம்பவே ஃபேமஸாக பேசப்பட்டுட்ருக்க ஒரு விஷயம். சீரியல்களில் நடிக்கிற நடிகைகள் ஒவ்வொருத்தரும் மக்கள் மத்தியில் நல்ல இடம் பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுபோல தான் பகல்நிலவு சீரியல் மூலயமா சிவானி நாராயணன் ரொம்பவே அதிகமாக பேசப்பட்ட ஒரு ஹீரோயின்னே சொல்லலாம். அந்த சீரியலில் இருந்து பாதிலேயே அவங்க வெளியில் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ரெட்டை ரோஜா அப்படின்னு ஜி தமிழில் ஒரு சீரியல் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ரீசெண்டாக பிக்பாஸ்லேயும் கலந்துக்க இருக்கிறதா எல்லாருமே ஒரு ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் சிவானியோட போஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிளாமராக போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இதை டிஸ்லைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சித்ரா, இவங்க இப்போ ரொம்பவே ஃபேமஸாக முக்கியமாக ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமாக பார்க்கப்படுற ஒரு ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா அது சொல்லலாம். நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலிமா ரொம்பவே பிரபலமானவங்க இவங்க. இவங்களுடைய ஃபேன் ஒருத்தங்க இருந்துட்டு கிளாமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் உங்களோட போஸ்ட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிறைய ஃபோட்டோஷூட் எடுத்துகிட்டு அந்த ஃபோட்டோஷூட் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் அது போல தான் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் கிளாமராக சிலர் எதிர்பார்க்குறதா ஒரு கமெண்ட் வந்திருந்தது. இந்த கமெண்ட்க்கு நம்ம சித்துவும் வந்து ரிப்ளை போட்டிருக்காங்க. கிளாமரான போஸ்ட்டுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது. அதுக்கு நீங்கள் பார்க்கணுன்னா 2000 பிறந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட போஸ்ட் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களோட ஃபேனில் ஒருத்தர் இருந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ திங்க் சிவானி நாராயணன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை கேட்ட உடனே மற்ற எல்லாருமே அவங்க தான் சொல்லி, அவங்களுடைய பயோவில் தான் 2001 பார்ன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதை வச்சு சித்ரா சிவானியை நல்லா கலாய்ச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிவானியோட போஸ்ட்டும் வர வர ரொம்பவே கிளாமருக்கு ஏறிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க.